வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கார்த்திக் சிவகுமார் என்னென்ன தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு, அதில் எந்த படமெல்லாம் வெற்றி எந்த படமெல்லாம் தோல்வின்னு பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சு எங்கள் சேனலோட லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற எல்லா வீடியோ அப்டேட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்திக் இது வரைக்கும் மொத்தம் 17 தமிழ் படங்களில் ஹீரோவாக நடித்து திரைக்கு வந்திருக்கு. அவர் நடித்த முதல் படம் என்னென்னா பருத்தி வீரன். இது இவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம். இந்த படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டில் பெஸ்ட் ஆக்டருக்கான விருதை வெற்றி பெற்றிருந்தார். அடுத்த படம் 1000 ஒருவன். இந்த படம் ஓரளவுக்கு நல்ல வெற்றியை கொடுத்தாலும் படத்தோட கதையும் கார்த்திக்கோட நடிப்பும் நல்லாவே ரசிகர்களால் பாராட்டப்பட்டுச்சு. அடுத்த படம் பையா. படம் ஹிட். கார்த்திக்கு முதல் படத்திலிருந்தே நல்ல ஆக்ஷன் ஹீரோவுக்கான தோற்றமும் நடிப்பும் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நல்ல மாஸ் இமேஜையும் பருத்தி வீரனை பார்த்த லுக்கையும் கம்ப்ளீட்டாக மாற்றின படம் தான் பையா. அடுத்த படம் நான் மகான் அல்ல. இந்த படமும் சூப்பர் ஹிட். தொடர் வெற்றியால் யங் ஜென்ரேஷன் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் நல்ல இடத்தை பிடிச்சிருந்தாரு நம்ம கார்த்திக். அடுத்த படம் சிறுத்தை. இது ஒரு தெலுங்கு ரீமேக் படம். ஆனால் தமிழ் படத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான திரைக்கதை அமைச்சிருந்தனால படம் மெகா ஹிட் ஆச்சு. வழக்கம் போல் இந்த படத்தினாலேயும் கார்த்திக் இன்னும் பெரிய மாஸ் இமேஜை உருவாக்கியிருந்தார். அடுத்த படம் சகுனி. இந்த படம் தான் கார்த்திக் நடித்த படங்கள்லேயே முதல் சுமாரான படம். ஒரு ஆவரேஜ் சக்ஸஸ் தான் இந்த படம் அவருக்கு கொடுத்தது. அடுத்த படம் அலெக்ஸ் பாண்டியன். கார்த்திக் நடித்ததுலேயே ஃப்ளாப் ஆன முதல் படம் இதுதான். அடுத்து ஆளினால் அழகராஜா. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து மக்களை என்டர்டெயின் பண்ண முடியாமல் படம் ஃப்ளாப் ஆச்சு. அடுத்த படம் பிரியாணி. வெங்கட் பிரபு டைரக்ட் செஞ்சிருந்தார். படம் ஆவரேஜ். அடுத்த படம் மெட்ராஸ். இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஜீவா தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அவர் நடிக்கலை. அதனால் கார்த்திக் இந்த படத்தில் நடித்தார். ஆனால் ஜீவா செஞ்ச மிகப்பெரிய தப்பு, கார்த்திக் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இந்த படம் அமைஞ்சது. கார்த்திக் சூப்பராக நடிச்சிருந்தார். படம் ஒரு செவத்தை பற்றியும் லோக்கலில் நடக்கிற அரசியலை பற்றியும் தான் கதை அமைச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருந்தார் நம்ம டைரக்டர் பாரஞ்சித். இதனாலேயே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த மெட்ராஸ் படம். இந்த படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் கிரிட்டிக்ஸ் அவார்ட்ஸ், சைமா அவார்ட்ஸில் எல்லாத்துலேயும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருந்தார் நம்ம கார்த்திக். அடுத்த படம் கொம்மன். படம் நல்ல ஹிட் ஆச்சு. படத்தில் கார்த்திக்கோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்த படம் தோலா. படம் சூப்பர் ஹிட். படத்தில் அவரும் நாகார்ஜுனா வரும் எல்லா காட்சியும் நல்லா படமாக்கியிருந்தாங்க. அது போக படத்தில் கார்த்திக் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அடுத்த படம் காஷ்மீரா. பெரிய ஃப்ளாப்பான படம். அடுத்த படம் காற்று வெளியீடை. மணிரத்னம் சார் டைரக்ட் செஞ்ச படம், மிகப்பெரிய ஃப்ளாப். அடுத்த படம் தீரன் அதிகாரம் 1. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் ஹிஸ் கரியர்னு சொல்லக்கூடிய படம். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். படத்தோட கதையாகட்டும் கார்த்திக் போலீஸாக நடித்ததாகட்டும் ரசிகர்கள்கிட்ட பயங்கரமாக வரவேற்பு பெற்ற படம் தான் இந்த தீரம் அதிகாரம் 1. இந்த படத்தில் நடித்ததுக்காக எடிசன் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் ஃபிலிம்ஃபேர் கிரிட்டிக்ஸ் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் ஃபார் சவுத் அவார்ட்ஸையும் வின் பண்ணியிருந்தார். அடுத்த படம் கடைக்குட்டி சிங்கம். எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் நல்லா நடிப்பார்னு. ஆனால் இந்த படத்தில் சூப்பராக நடித்தது மட்டும் இல்லாமல் நல்ல குடும்ப கதையை தேர்வு செஞ்சு நடித்திருந்தார். படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. கார்த்திக் ரசிகர்கிட்ட மேலும் ஒருபடி மேலே கொண்டு சென்ற படம் தான் கடைக்குட்டி சிங்கம். கடைசியாக இவர் ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் தேவ். படம் ஃப்ளாப். இது வரைக்கும் இவர் நடிப்பில் வெளிவந்த 17 படங்களை பற்றி பார்த்தோம். இப்போ கைதிங்கிற படத்துலையும் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் செய்கிற படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை பற்றி மேலும் விவரங்கள் வரவிருக்க நாட்களில் பார்க்கலாம். நன்றி வியூவர்ஸ். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.